ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சோஷியல் மீடியா சேனல். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது, அது உண்மையிலே ஒரு பொய். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகக்கூடிய விஷயத்தை கேட்டால் உங்களுக்கு புரியும். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம்லாம் அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் டைமில் ஒன்ஸ் ஆகுது, உங்கள் ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் தெரிய வந்திருக்கும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஹியூமன்ஸ் எவால்வ் ஃப்ரம் ஆப்ஸ், அதாவது மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில். பட் இது வந்து டார்வின்ஸ் தியரி மூலமாக நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து யார் பலசாலியோ அவனே வெல்வான் இறுதியில், யார் வந்து அந்த திறமை இருக்கோ அவன் தான் வெல்லுவான் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு. ஸோ அந்த விஷயப்படி பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் தான் வந்து கடைசி வந்து ஜெயிச்சு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த தியரி படி. பட் அது வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஏன் இன்னும் அந்த குரங்குகள் அப்படியே இருக்குது, மனிதன் மட்டும் டெவலப் ஆகியிருக்கான் அப்படின்றதுக்கு வந்து இன்னைய வரைக்கும் யாராலுமே பதில் சொல்ல முடியல. பட் இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆப்ஸ் இருக்காங்களே, அதாவது இந்த குரங்குகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த குரங்கும் மனிதனும் காமனான ஒரு முன்னோர்களுடைய ஒரு ஜீன்லேருந்து உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவால்வ் ஆகிட்டு அவன் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறான். அந்த குரங்குகளால் வந்து ஒரு சில சமயம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வெவ்வேறு இதமாக மாற முடியாமல் ஒரே ஸ்டேஜ்லேயே அவங்க நிற்கிறாங்க. ஸோ காமன் ஆன்சஸ்டர்ஸை வேணால் ஷேர் பண்ணுவாங்களே தவிர குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்றது வந்து இது பொய். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசக் நியூட்டன் அந்த ஆப்பிள், அதாவது நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசக் நியூட்டன் வந்து ஒரு மரத்துக்கிட்டியில் உட்காந்துருக்கும் போது அவர் தலையில் ஆப்பிள் விழுந்ததுக்கப்புறம் தான் அவர் யோசிச்சு ஏன் இந்த ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுகுது. ஸோ வந்து இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதனால் வருது, இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது அவர் வந்து கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஆஃப் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு பேரே வாங்குறாரு. பட் ஆனால் வந்து அவர் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் விழுந்து தான் அவர் இதை கண்டுபிடிச்சார்ன்றதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே எந்த ஒரு ரெக்கார்டுமே எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் போது ஈஸியாக ரீச் ஆகணுமேன்றதுக்காக சொன்ன ஒரு கதை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரை தலையில் ஆப்பிள் விழுந்ததுக்கான ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து எங்கேயுமே அந்த ரெக்கார்டு கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, த கிரேட் வால் ஆஃப் சைனா இஸ் விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸ், அதாவது கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம எப்போ கேட்டிருப்போம், நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போகும்போது எனக்கு வந்து எல்லா இடமுமே தெரியுது, எல்லா இடமுமே தெரியல, ஆனால் கிரேட் வால் ஆஃப் சைனா மட்டும்தான் நிலாலேருந்து பார்க்கும்போது வந்து பூமியில் இருக்கிற கிரேட் வால் ஆஃப் சைனா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி ஒரு கதையை நம்ம கேட்டிருப்போம். பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து டெலஸ்கோப் இல்லாமல் நம்மளால் அவுட்டர் ஸ்பேஸ், அதாவது வந்து விண்வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். வந்து சைனீஸ் ஆஸ்ட்ரோநாட் யாங் லிவி அப்படின்றவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஸ்பேஸுக்கு போகும்போது என்னால் வந்து அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை என்னோட எந்த ஒரு டிவைஸோட உதவி இல்லாமல் என்னால் பார்க்கவே முடியல. ஸோ வந்து கிரேட் அது வந்து ஒரு பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஐந்து அறிவு, அதாவது வி ஆல் ஹாவ் ஃபைவ் சென்சஸ் அப்படின்னு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபைவ் சென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, டச்சு, சைட்டு அண்ட் ஹியரிங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது மூந்து பார்க்குறது, சுவைத்தல், அப்புறம் வந்து டச், தொடுற உணவு, பார்வை, அப்புறம் வந்து கேட்குற உணர்வு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைவ் சென்சஸ் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னுமே நிறையா சென்சஸ் இருக்குது. பட் ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து ஆறாம் அறிவு கிடையாது, இது வந்து ஒரு வித்தியாசமான சென்ஸு, இது வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த சென்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ஸ் ஆஃப் ஸ்பேஷியல் பெர்செப்ஷன், வைப்ரேஷன்,
டைம் பேலன்ஸ், டைரக்ஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் சென்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம். ஜஸ்ட் ஃபைவ் சென்சஸ் தான், ப்ளஸ் சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக சிக்ஸ் சென்சஸ் தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி சிந்திக்கக்கூடிய அறிவு. ஸோ அதையும் சேர்த்து சிக்ஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பர்செப்ஷன், வைப்ரேஷன், டைம் பேலன்ஸ், டைரக்ஷன் அண்ட் டெம்பரேச்சருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா. இது வந்து மேக்ஸிமம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார்னு. அதாவது கொலம்பஸ் எப்போ அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னா 1492 கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது. அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கிங் லீஃப் எரிக்சன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th century, அதாவது கொலம்பஸ் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைக்கிங் லீஃப் எரிக்சன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கான்ற ஒரு ஊர் இருக்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் கொலம்பஸ் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வாயேஜ் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து அந்த பயணம், அதாவது யூரோப்பிலேருந்து அந்த அமெரிக்காவை நோக்கி அவர் பயணம் செஞ்ச அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை உருவாக்கி, யூரோப்பியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த, ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்த ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் எடிசன் இன்வென்டர் த லைட் பல்ப். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எடிசன் தான் பல்பை இன்வென்ட் பண்ணார் அப்படின்னு. பட் வந்து அது உண்மை கிடையாதுங்க. 1800 வந்து ரூடிமெண்ட்ரி மாடல் ஆஃப் த லைட் பல்ப், ஒரு மாடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அலெசாண்ட்ரோ வோல்டா அப்படின்றவர் வந்து அதுக்குரிய வேலையில வந்து ஆரம்பித்து ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட எடிசன் பறக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது வந்து எடிசன் பிறந்த வருஷம் 1847, கிட்டத்தட்ட இவர் 1800 இந்த டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்வான் அண்ட் வாரன் டி லா ரூ அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து இன்னும் ஃபர்தராக ப்ராக்ரஸ் பண்ணாங்க. 1879 வந்து எடிசன் வந்து இதுக்கு ஃபைனல் டச் கொடுத்து கடைசியாக பல்பை வந்து அவர் இன்வென்ட் பண்ணார். ஸோ லாஸ்ட்டாக அவர் வந்து அதை ஃபைனல் டச் கொடுத்து ஃபைனலாக அதை கொண்டு வந்தனால அவர் பேர் தான் வந்து இதை இன்வென்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஆனால் உண்மை அது கிடையாது, எடிசன் இன்வென்ட் பண்ணல. ஸோ நான் இன்றைக்கி சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.